بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقال نبينا صلى الله عليه وسلم وأصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد نبي صلى الله عليه وسلم وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا الله تعالى போற்றி புகழ்ந்ததன் பின்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாரை பின்பற்றி வந்த அனைவர் மீதும் நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. பேரன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் சூரியனின் வெப்பத்தை எங்களால் தாங்க முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். சூரியனை பூமி சுழலுவதற்கு ஒட்டுமொத்தமாக சுற்றி வருவதற்கு 365 கால் நாட்கள் எடுக்கின்றன. இதனை ஒரு வருடம் என்போம். இந்த 365 நாட்களிலும் சூரியனை சுற்றி சுற்றி பூமி ஒவ்வொரு இடங்களிலும் நகர்கின்ற போது பருவ கால மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதில் கோடைக்காலம், இலையுதிர்காலம், குளிர்காலம், வசந்த காலங்கள் என்று சொல்லி புவியியலாளர்கள் அந்த காலங்களை 4 வகைகளாக பிரிப்பார்கள். இந்த காலத்திலே கோடை காலத்தில் நாங்கள் இருக்கின்றோம். கோடை காலத்தை பொறுத்தவரையில் அதிகமாக வெப்பத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இலங்கை வந்து பூமியின் அயன மண்டலத்தில், அதாவது பூமியை புவியியலாளர்கள் 3 பிரிப்பார்கள். அயன மண்டலம், இடைவெப்ப வளையம், குளிர் வளையம் என்று சொல்லி 3 பிரிப்பார்கள். இந்த குளிர் வளையத்தில் தான் ஆர்டிக் அந்தார்டிக், அதாவது பூமியில மேலும் கீழும் பகுதிகள் வந்து ஆர்டிக் அந்தார்டிக் பகுதிகள் வந்து குளிரான காலப்பகுதி, எப்பவும் அங்கே ஐஸ் மலை பனிக்கட்டியாக இருக்கு. இலங்கை வந்து அயன மண்டலத்தில் இருக்கின்றது. அயன மண்டலத்திலும் சஹாரா பாலைவனம், அரேபிய நகரங்கள் அனைத்தும், அரேபிய நாடுகள் அனைத்தும் இந்த அயன மண்டலத்தில் அமைந்துள்ளது. இலங்கையும் அயன மண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால்தான் வெப்பத்தின் தாக்கம் இலங்கையிலும் அதிகமாக காணப்படுகின்றது. ஆனாலும் இந்த அயன மண்டலத்தில் இலங்கை இருந்தாலும் அரேபிய நாடுகளில் வீசுகின்ற வெப்ப காற்றை போல அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய வெப்பத்தை இலங்கையில் உணர முடியாது. அல்லாஹ் இலங்கைக்கு செய்த ரஹமத் என்னவென்றால், 4 பக்கங்களும் கடலால் சூழப்பட்டுள்ள ஒரு தீவாக இருப்பதனாலும் சிறிய பெரிய ஆறுகள் அனைத்தும், கிட்டத்தட்ட 102 ஆறுகளுக்கு மேலாக இலங்கையில் ஓடுகின்றதினாலும் இலங்கை வந்து எப்போதும் ஏனைய நாடுகளை விட இலங்கை குளிராக காணப்படுகின்றது. குறிப்பாக இந்தியாவுக்கு கீழ்ப்பகுதியில் இருப்பதனால் இந்தியாவில் ஏற்படக்கூடிய அல்லது அரேபியாவில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை போன்று இலங்கையில் இருக்காது. இலங்கை வந்து அந்த நாடுகளை பொறுத்தவரையில் ஒப்பீட்டளவில் வெப்பம் குறைவாக இருக்கின்றது. ஆனாலும் இந்த அளவுக்கு கோடை காலத்தில் வெப்பம் குறைவாக இருந்தாலும் இலங்கையில் வெப்பத்தின் காரணமாக சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல் 2 அல்லது 3 பேர் காலமானதாக அண்மைய பதிவுகள் காணப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் வெப்பத்தின் காரணமாக அதிகளவான மக்கள் இறந்துள்ளதாக இந்திய செய்திகள் குறிப்பிடுகின்றன. இந்த தருணத்திலே இந்த சூரியனால் ஏற்படக்கூடிய, அதிலும் இலங்கையில் இவ்வளவு ரஹமத் செய்யப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து கொண்டும் இந்த வெப்பத்தை எங்களால் தாங்க முடியவில்லையே, இந்த வெப்பத்தையும் நரகத்துடைய வெப்பத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் இப்போது இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஒப்பீடு நான் செய்ததல்ல,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒப்பீட்டை செய்து ஒரு முடிச்சு போட்டு காட்டியுள்ளார்கள். என்னது அது? இதா ஸ்தத்தல் ஹர் ஃபஅப்ரிது அனி ஸலாதி ஃபஇன் ஸித்தத்தல் ஹர் மின் ஃபைஹி ஜஹன்னம். வெப்பம் கடுமையாகும் போது லுகர் தொழுகையை தாமதப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தொழுகை நேரம் குறிக்கப்பட்டுள்ள கடமை என்று அனைவருக்கும் தெரியும். உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்று தெரியும். குறிப்பாக ஐந்து வக்து நேர தொழுகைகள் அந்தந்த டைம்களில் தொழ வேண்டும் என்பது இஸ்லாமிய கடமை. ஆனாலும் வெப்பத்தின் காரணமாக லுகரை தாமதப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். அதே ஹதீஸில் அப்படி தொடர்ச்சியாக வருகின்றால், ஏனெனில் கடுமையான வெப்பம் நரகத்தின் வெப்ப காற்றின் வெளிப்பாடாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் 534 வருகின்றது. வெப்பத்தை தாங்க முடியாது, வெப்பத்தின் காற்றினால் மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அதனை பிற்படுத்தினார்கள். லுகர் தொழுகையை எதோடு ஒப்பிட்டு நரகத்தின் வெப்பத்தின் காரணமாகத்தான் இதெல்லாம் வருகின்றது என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியுள்ளார்கள். அதே போல இறைவா எனது ஒரு பகுதி மறுபகுதியை சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி நரகம் அல்லாஹ்விடம் முறையிட்டது. எப்படி? இறைவா எனது ஒரு பகுதி மறுபகுதியை சாப்பிட்டு விட்டது என்று நரகம் இறைவனிடம் முறையிட்டது. கோடையில் ஒரு மூச்சு விடுவதற்கும் குளிர்காலத்தில் ஒரு மூச்சு விடுவதற்கும் இறைவன் அதற்கு அனுமதி வழங்கினான். கோடையில் நீங்கள் காணும் கடுமையான வெப்பமும் குளிர்காலத்தில் நீங்கள் உணரும் கடுமையான குளிரும் அதன் வெளிப்பாடுகள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் 537 வரக்கூடியதை பார்க்கின்றோம். ஆக சூடு வெப்பம் கோடை காலத்தில் ஏற்படக்கூடியது இயற்கையானது. ஆனாலும் இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் சூட்டோடும் நரகத்தின் வெப்பத்தோடும் எங்களுக்கு முடிச்சு போட்டு காட்டியுள்ளார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் கிட்டத்தட்ட 100 ஃபாரன்ஹைட் அளவுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு சொன்னால் உடம்பு அதிகமாக சூடாகும். அப்பொழுது வைத்தியர்கள் அவர்களுக்கு என்ன ஆலோசனை வழங்குவார்கள்? அந்த சூட்டை தணிப்பதற்காக உடனடியாக தண்ணீரை எடுத்து மேல தொடங்க அவங்களோட கக்கப்பாதிகளிலும் கழுத்து நெஞ்சு பாதிகளிலும் அதிகமாக தண்ணீரால் தடவுங்கள் என்று சொல்லி வைத்தியர்கள் எமக்கு அறிவுரை தந்துள்ளார்கள். இந்த மனிதனில் ஏற்படக்கூடிய இந்த வெப்பத்தையும் மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய இந்த காய்ச்சலை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தோடு முடிச்சு போட்டு காட்டியுள்ளார்கள். காய்ச்சல் நரகத்தின் மூச்சினால் உண்டாகின்றது, எனவே அதனை தண்ணீரை கொண்டு தணித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் 3264 இருப்பதை நாங்கள் காண முடிகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, சூரியன் பூமியிலிருந்து 149 மில்லியன் கிலோமீட்டர் அளவு தூரத்தில் காணப்படுகின்றது. சூரியன் மேற்பரப்பு வெப்பம் சுமார் 6000 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. எங்கட சூரியன்ல இருக்கக்கூடிய 6000 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை வெறும் வெற்றுக்கண்ணால் எங்களால் பார்க்க முடியாது. அதே போன்று சூரியனில் இருக்கக்கூடிய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பம் 100000 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. அந்த நெருப்பிலே ஒரு மனிதனை தூக்கி போட்டால் அவன் நிலை என்ன ஆகும் எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. சாதாரணமாக சூரியனில் இருந்து வரக்கூடிய வெப்பத்தையே எங்களால் தாங்க முடியாது. எங்களுக்கு சூரியனில் உண்டாகக்கூடிய அந்த நெருப்பு உலையை தூக்கி போட்டால் மனிதனுக்கு அந்த வெப்பத்தினால் இருக்க முடியுமா என்பதை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது இயற்கையாக உருவாவினது, அல்லாவினால் உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு சூரியன். இந்த வெப்பத்தை எங்களால் தாங்க முடியாது. மனிதர்களால் செய்யப்பட்ட சில வெப்பங்கள் இருக்கின்றது. அமெரிக்க கூட்டு படைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அணு ஆயுதம் ஒன்றை தயாரித்தார்கள். ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாசி போன்ற நகரங்களில் அந்த அணுகுண்டு 2ஆம் உலக போரின் போது பயன்படுத்தப்பட்டது. ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டின் நீளம், மொத்த நீளம் 3 மீட்டர் நீளம், 3.25 மீட்டர் விட்டம், 4 டன் எடை கொண்ட அந்த அணுகுண்டுக்கு பெயர் வைத்தார்கள் லிட்டில் பாய் என்று சொல்லி. அணுகுண்டுக்கு வைத்த பெயர் லிட்டில் பாய். அந்த லிட்டில் பாய் என்ற அணுகுண்டு போடப்பட்ட உடனே அதன் ஆரம்ப வெப்பம் 10,000 செல்சியஸ் பாகை செல்சியஸுக்கு இருந்தது. அது பூமியை வந்து அடையும் போது அதனுடைய வெப்பம்
6000 பாகை செல்சியஸ் ஆக மாறியது. அந்த வெப்பத்தின் காரணமாக 125,000 மேற்பட்ட மக்கள் அழிந்து போனார்கள். 35,500 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். 79,000 பேருக்கு மேற்பட்டோர் காணாமல் போனார்கள் என்று சொல்லி அந்த தகவல்கள் புள்ளி விவரங்கள் எங்களுக்கு கூறுகின்றது. மனிதனால் போடப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த நெருப்பையே மனிதர்களுக்கு தாங்க முடியவில்லை, அதனால் அழிந்து போனார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நரகத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வமா அதுராக மல் ஹுதமா நாருல்லாஹில் மூகதா என்று கூறுகின்றான். ஹுதமா என்றால் உங்களுக்கு அறிவித்தது என்ன, ஹுதமா என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு அது மூட்டப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு என்று சொல்லுகின்றான். ஆக எந்த வட்டத்தில் பார்த்தாலும் நரக நெருப்பாயிருந்தாலும் சரி, சூரியனாயிருந்தாலும் சரி, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அணு ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நெருப்பு வெப்பம் என்ற ஒரு வட்டத்துக்குள் நாங்கள் ஒன்று சேர்த்து விடலாம். இந்த நெருப்பு என்ற வட்டத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் உலகத்தில் பார்க்கக்கூடிய இந்த நெருப்பு நரக நெருப்பை விட 69 மடங்கு சிறியதாகவே இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாருக்கும் ஜுஸ்உன் மின் 70 ஜுஸ்அன் மின் நாரி ஜஹன்னம், உங்கள் உலக நெருப்பு நரக நெருப்பின் 70 பாகங்களில் ஒரு பாகமாகும் என்று கூறினார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலக நெருப்பே எங்களுக்கு போதுமாயிற்றே என்று சொல்லி ஒரு சஹாபி கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலக நெருப்பை விட நரக நெருப்பு 69 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது, இவற்றில் ஒவ்வொரு பாகமும் உலக நெருப்பின் வெப்பத்துக்கு சமமாகும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பதிவாகி இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அறிவிக்கின்றார்கள். ஆக நாங்கள் பாவிக்கக்கூடிய இந்த வெப்பத்தை விட அதிகமான ஒரு வெப்பமாக இருந்தால் எங்களால் உணவு சமைக்க முடியாது, எங்களை அன்றாட தேவைகளுக்கு எங்களை அதை யூஸ் பண்ண முடியாது, அதனால் எந்த பிரயோசனமும் எங்களுக்கு இல்லாமல் ஆகிவிடும். ஆக இந்த உலக நெருப்பை விட நரகத்தின் நெருப்பு மிக கொடூரமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெப்பங்களை தாங்க முடியாமல் மனிதர்கள் என்ன செய்வாங்க, சாக பார்ப்பாங்க. எப்படி ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டின் மூலமாக காயமடைந்தவர்களை பேட்டி எடுக்கும் பொழுது எங்களுக்கு இந்த கொடுமையை விட எங்களை சாகடித்து விடுங்கள், நாங்கள் வந்து செத்து போகிறோம், இதனை எங்களை தாங்க முடியவில்லைன்னு சொல்கிறார்கள். அதே போல யுக முடிவுனால் எப்படி இந்த முடிவுகள் எல்லாமே ஒரு சாவை கொண்டு வந்துவிடும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு. ஆனால் நரக நெருப்பு வந்து அது வேதனையை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நெருப்பு மனிதனுக்கு ஒரு இறப்பை கொடுக்கும், அதன் மூலமாக அவன் நிம்மதி அடைந்து விடுவான், அல்லது அதன் மூலமாக அவனுக்கு அதுக்கு பிறகு என்ன நடக்குது என்றே அவனுக்கு தெரியாமல் போய்விடும். ஆனால் நரக நெருப்பானது அது அந்த இடத்திலே அப்படியே இருக்காது, அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லதி யஸ்லன்னாரல் குபுரா சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அவனை அந்த பெரும் நெருப்பில் அவன் கருகுவான், கருகி போவான், பின்னல் அதில் சாகவும் மாட்டான், வாழவும் மாட்டான். அவன் உசுரோட இருந்து அனுபவிக்க கூடியது எல்லாமே வந்து கொடிய அந்த நெருப்பிட வேதனையை தாங்கிக் கொள்ளாம சாவவும் முடியாம வாழவும் முடியாம அப்படியே துவண்டு போய் கொண்டு இருக்கக்கூடிய நிலையைத்தான் மறுமையில் நரக நெருப்பிலே அவர்கள் அனுபவிப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் நாங்கள் சல்லி இருக்கக்கூடியவர்கள் நுவரெலியா கண்டியண்டு போறாங்க, அதை விட பணம் படைத்தவர்கள் மல்டி மில்லியனர்ஸ் உலக நாடுகள் சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து சுத்தி திரிகிறார்கள். இந்த சுத்தி திரியக்கூடிய இந்த காட்சி எல்லாம் இந்த உலகத்தில் ஸ்ரீலங்காவில், அதுவும் நான் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது போல் வெப்பங்கள் மிக குறைந்த ஒரு நாட்டில் இருந்து கொண்டே எங்களால் அதை அனுபவிக்க முடியாமல் சுத்தி திரிகின்றோம். இதனை நரகத்தில் போனால் நாங்கள் எவ்வாறு காண முடியும், நரகத்தில் இங்கிருந்து எங்களுக்கு கேட்கிற மாதிரி சுத்தி திரிய முடியுமா, அங்க ஒரு மனிதனுக்கு இருக்க முடியுமா, அவர்களுக்கு அது நிரந்தர ஒரு இடமாகவே இருக்கும், அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு அசைய முடியாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அநீதி இழைத்தோருக்கு நரகத்தை நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம், அதன் சுவர்கள் அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும்,
அவர்கள் அதில் தண்ணீர் கேட்டால் முகத்தை பொசுக்கும் உருக்கிய செம்பு போன்ற கொதிநீர் வழங்கப்படும் என்று சொல்லி அல் குர்ஆன் 18:29 வசனத்தில் குறிப்பிடப்படுகின்றது. ஆக அந்த இடத்தில் எங்களுக்கு அசைய முடியாது. இங்கே நாங்கள் அலைந்து திரிவது போல் அங்கு அலைந்து திரிய முடியாது. அங்கே நாங்கள் நரக நெருப்பில் நாங்கள் அமர்ந்து விட்டால், நரக நெருப்பில் மனிதன் போடப்பட்டு விட்டால் அந்த இடத்தில் அவனுக்கு அசைய முடியாது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அதே போல இந்த உலகத்தில் காணப்படுகின்ற இந்த வெப்பத்தின் காரணமாக அதிகமாக உடலில் இருக்கக்கூடிய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். மனிதனில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அதிகமாக தேவைப்படுவதன் காரணமாக உடல் வியர்வையாக வெளியேறும். உடல் வியர்வை வெளியேற வெளியேற அவனுக்கு தண்ணீர் தாகங்கள் அதிகமாகும். இதனால் அந்த எனர்ஜி ரிகவர் பண்ணுவதற்காக அவர் தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டிய தேவையில் இருப்பார். இது இயற்கையானது. நாங்கள் ஐஸ் தண்ணி, பச்சை தண்ணி, ஜூஸ் போட்டு வேண்டிய மாதிரி குடிச்சு கொள்வோம், குடிக்கிறோம். இதனால் எங்களுக்கு தாகம் வந்து ஓரளவு தீர்ந்து போகின்றது. இதே போல நரகத்தில் ஒரு மனிதனை தூக்கி போட்டால் நரக வேதனையின் காரணமாக அவனுக்கு அந்த நரகத்திலே தண்ணீர் தாகம் ஏற்படும். அவனுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படும், அவனுக்கு குடிக்க அங்க இங்கே போன்ற தண்ணீர் கிடைக்காது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவனுக்கு முன்னே நரகம் உள்ளது, அவனுக்கு சீல் புகட்டும் நீர் புகட்டப்படும், அதனை அவன் மிடறு மிடறாக விழுங்குவான், அது அவனுக்கு தொண்டைக்குள் இறங்காது, ஒவ்வொரு திசையிலும் அவனுக்கு மரணம் வரும், ஆனால் அவன் மரணிக்க மாட்டான், இதற்கு மேல் கடுமையான வேதனையும் உள்ளது என்று சொல்லி அல் குர்ஆனில் 14:16-17 வசனங்கள் குறிப்பிடுகின்றன. ஆக நரகத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த பானம் சீலாக இருக்கும். இவருக்கு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த நரக வேதனையிலிருந்து அவர்களுக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. நரகத்தில் கொடுக்கக்கூடிய இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் நிரந்தரமானதாக இருக்கும். இங்கே மனிதனுக்கு வெப்பத்தை தாங்க முடியாட்டி இந்த இடம் எல்லாம் மிகவும் கஷ்டமாயிருக்குது, நாங்கள் வேறொரு நாட்டில் போயிருப்போம், வேறொரு பிரதேசத்தில் போயிருப்போம் என்று சொல்லி அவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த இடத்திலிருந்து அங்கால இஞ்சால அசைஞ்சி மனிதர்கள் அவர்களது தேவையை நிறைவேற்றிக் கொள்ள அல்லது இந்த வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள முயற்சிப்பார்கள். ஆனால் நரகத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வரம்பு மீறியவர்களுக்கு தங்குமிடமாக நரகம் கொண்டிருக்கின்றது, அதில் அவர்கள் யுகம் யுகமாக தங்குவார்கள். அங்க விடுமுறையெல்லாம் இல்ல, அங்க அவங்களுக்கு ரிலீஸ் ஆக முடியாது. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போவே இயலாது. தப்பித்து நாங்கள் பிழைத்து விட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று அவர்களுக்கு எந்த வகையிலும் யோசிக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போல அல் குர்ஆனிலே உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், இவ்வேதனையை ஒரே ஒரு நாள் அவன் இலேசாக்குவான் என்று நரகத்தில் கிடைக்கக்கூடிய மக்கள் அந்த நரகத்தில் காவலாளிகள்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அவர்கள் உங்களிடம் உங்கள் தூதர் தெளிவான சான்றுகளை கொண்டு வரவில்லையா என்று அவர்கள் கேட்பார்கள். அதற்கு ஆம் என்று கூறுவார்கள். அப்படியானால் நீங்களே பிரார்த்தியுங்கள் என்று சொல்லி நரகத்தில் இருக்கக்கூடிய காவலாளிகள் சொல்லுவார்கள். இறைவனை இந்த மறுத்தவர்களுடைய பிரார்த்தனை வீணாகவே முடிந்துவிடும் என்று சொல்லி அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த இடத்திலிருந்து கொஞ்சம் லேசாகிறதுக்கு, கொஞ்சம் அந்த சூட்டை குறைக்கிறதுக்கு, கொஞ்சம் அதிலிருந்து தப்பிவிட்டு போறதுக்கு, கொஞ்சம் அதிலிருந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு நரகத்தின் காவலாளிகளே கொஞ்சம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு இந்த விஷயங்களை கொஞ்சம் சிபாரிசு பண்ணி எங்களோட பிரச்சனையை கொஞ்சம் குறைச்சி தாங்க என்று கேட்கக்கூடிய நேரத்தில் நரகத்தில் போடப்பட்டவர்களுக்கு எந்த விதமான எஸ்கியூஸும் கிடையாது என்பதை இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு குறிப்பிடுகின்றது. அதே போல அந்த நரகத்திலே போடப்பட்டவர்களுக்கு அங்கிருந்து அவர்கள் கவலைப்பட்டு வெளியேற நினைக்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் அதில் தள்ளப்படுவார்கள். சுட்டரிக்கப்பட்ட அந்த வேதனையை நீங்கள் சுவையுங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். அவர்களுக்கு அந்த வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அது அவர்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒன்றாகவே காணப்படும். அதே போல குற்றவாளிகள் வந்து நரகத்தை பார்க்கும் போது அதிலே தாங்கள் விழக்கூடியவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். அதில் எந்த தடுப்பும் எந்த இடத்தையும் அவர்கள் காண மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். நரகத்தை பார்த்தோடனே தெரியும், இதுல தான் நாங்கள் உள்ள போறோம், இதுல இருந்து விழுந்த அங்கால இஞ்சாலன் எங்களுக்கு எந்த வகையிலையும் அசைறதுக்கு சான்ஸ் இல்லை என்றதை மனிதர்கள் உணர்வார்கள் என்பதை இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த சாதாரண
இந்த வெப்பத்தை எங்களால் தாங்க முடியாது. எங்களுக்கு நரக வேதனையின் வெப்பத்தை தாங்கவே முடியாது. ஆக இந்த நரக வேதனையின் வெப்பத்திலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எமக்கு அழகான முறையில் கற்றுத்தந்துள்ளது. அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு, நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து மன்னிப்பு கேட்பதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கற்றுத்தருகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 அதிகமான முறையில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதே போல ஒவ்வொரு தொழுகையிலும், குறிப்பாக சுபகு மஹரி தொழுகைக்கு பிறகு, அல்லாஹும் அஜிர்னி மினன்னார், யா அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று ஓதக்கூடிய திக்ர்கள் காணப்படுகின்றன. இந்த திக்ர்களை நாங்கள் ஓத வேண்டும். நரகத்துக்குரிய செயற்களை செய்யாமல் இருக்க வேண்டும். ரமலானில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து நரக வேதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முழு முயற்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹரதவான அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.